Dear Puttis, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாயின் ஃபார் ஃபோட்டோ சிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். லீவ்ஸ் ஆர் த பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பு என்று அழைக்கப்படுவது இலையாகும். ஜென்ரலி ஃபோட்டோ சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். தாவரங்களின் பசுமையான பாகங்கள் அனைத்திலும் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும். பட் லீவ்ஸ் ஆர் த பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கைக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று இலை என்பதை ஞாபகம். மலைனா ஒரே மலை, அண்ணா மலை, அது மாதிரி இலைன்னா ஒரே இலை. ஸோ இலை எந்த இலை, வேப்பிலையை வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச இலை, வாழை இலை எதாவதுனாலும் வச்சுக்கோ. ஸோ லீஃப்ல தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கும். லீஃப்னா லீஃப்ல நடக்காது. லீஃப்ல பார்த்தீங்கன்னா மூணு பார்ட் இருக்கும். கொஞ்சம் சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு ஞாபகம். ஒன் இஸ் த லீஃப் பேஸ், இலை அடிப்பகுதி. செகண்ட் இஸ் த பீட்டியோல், இலை காம்பு. தேர்ட் இஸ் த லீஃப் பிளேட் ஆர் த லேமினா, இலை தால். The green expanded portion of the leaf is said to be leaf blade or the lamina, where the photosynthetic activity takes place. இலையில் இலை தாளில் நடைபெறும். இலையின் அகன்ற தட்டையான இலை பரப்பினை தான் நாம் இலை தாள் என்று அழைப்போம். இந்த இடத்துல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அங்கே என்ன அங்கே நடக்காது. லீஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா லீஃபோட நடுவில் மீசோஃபல் அப்படின்னு ஒரு பார்ட். Meso means in the middle. Phyllum means leaf. Mesophyll means middle of the leaf. இலையின் மையப்பகுதியினை நாம் இலை இடை திசு என அழைக்கிறோம். It is mesophyll. அப்ப லீஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா குறுக்கு வெட்டு தோற்றம், அதோட நடுவில் இருக்கிற பார்ட்டுக்கு மீசோஃபல்னு பேரு. மீசோ மீன்ஸ் இன் த மிடில், ஃபில்லோ மீன்ஸ் அ லீஃப். மீசோஃபல் மீன்ஸ் மிடில் ஆஃப் த லீஃப் வித் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், நேம்லி த பாலிஷேடு பாரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பாரன்கைமா. இலையின் மையப்பகுதியிலே பாலிஷேடு பாரன்கைமா, ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு பாகங்கள் காணப்படும். அங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். மீசோஃபில்னா மீசோஃபில்னு நடக்காது. இந்த மீசோஃபில் உள்ள பார்த்தேன்னா குளோரோபிளாஸ்டிட் அப்படின்னு ஒரு செல் ஆர்கேனல் இருப்பான். சோ ஆக்சுவலி தி போட்டோசிந்தெடிக் ஆக்டிவிட்டி டேக்ஸ் பிளேஸ் இன் தி செல் ஆர்கேனல் குளோரோபிளாஸ்ட். செல் நுண்ணுறுப்பாகிய இலை இடை திசுவில் காணப்படுகின்ற செல் நுண்ணுறுப்பாகிய பசுங்கணிகத்தில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். சோ தி செல் ஆர்கேனல் இன் ஆல் இன் போட்டோசிந்தசிஸ் த குளோரோபிளாஸ்டிட். இந்த குளோரோபிளாஸ்டிட்ல தான் நடக்கும். குளோரோபிளாஸ்டிட்னா குளோரோபிளாஸ்டிட்ல நடக்காது. அந்த குளோரோபிளாஸ்டிட் உள்ள போனேன் அப்படின்னா உள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஃப்ளூயிட் பார்ட், திரவ பகுதி. இந்த மேட்ரிக்ஸ் சொல்லுவா, ஸ்ட்ரோமான்னு சொல்லுவா. அங்கேயும் அண்ட் இந்த கிரானம், கிரானால நடக்கும். இத கிரானா சொல்லுவா, இத ஸ்ட்ரோமா சொல்லுவா. This is called granule lamella. இது ஃபுல்லாத்துக்கும் கிரானம்னு பேரு, இதுக்கு ஸ்ட்ரோமான்னு பேரு, மேட்ரிக்ஸ் பேரு. இங்க லைட் ரியாக்ஷன் ஒலி வினையானது நடைபெறும். ஹியர் டார்க் ரியாக்ஷன் இருள் வினையானது நடைபெறும். ஆக்சுவலா எடுத்துட்டோம்னா இந்த இடம் இருக்கு பாருங்கல்ல, இது ஒண்ணுக்கு கிரானல் லேமெல்லா அது தைலக்காய்டுன்னு பேர். அந்த கிரானத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காஸ் இருக்கு பத்தியும் அதுக்கு கிரானல் லேமெல்லா தைலக்காய்டு சொல்லுவோம். Where photosynthetic activity takes place, the light reaction takes place. So the granule lamella, the thylakoid, is said to be the active center. And the chloroplast, pasunganigathula, in the granule lamella, the first in the light reaction, nadakkum. Adhanal idhukku seyal mayam, active center. Appa leaf, mesophyll, பாலிஷேடு ஸ்பாஞ்சி பாரன்கைமால, குளோரோபிளாஸ்ட்ல, கிரானத்திலையும் மேட்ரிக்ஸ்லையும் தான் என்ன நடக்கும், போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இந்த கிரானம் இருக்கு பத்தி ஒன்னும் வேர் த லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா, த
a dark reaction takes place. இங்க ஒளிவினை இங்கேயும் ஒளிவினை நடக்கும் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்டோமால தான் இருள் வினையானது நடைபெறும் இது பேஸ் Then we come to the structure of chloroplast. பசுங்கணிகத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் This chloroplast is an example for semi-autonomic body. பாதி தற்சார்பு உறுப்பு என்ற பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவாள்கிட்ட என்ன இருக்கு குளோரோபிளாஸ்டிட் இருக்கு தனக்கு வேணுங்கிற குளோரோஃபில்ஸ் இருக்கு சாரி நாட் குளோரோபிளாஸ்டிட் குளோரோபிளாஸ்டிட் குளோரோஃபில் பசு பச்சையம் காணப்படுகிறது நிரம்பி ஸோ தனக்கு வேணுங்கிற ஃபுட்டை தானே தயார் பண்ணிக்கும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுல சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு ஒரு ஒன்றுக்குமே கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் செல் செட் பி டிஎன்ஏ த நியூக்ளியஸ் இங்க டிஎன்ஏ சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு அப்ப தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் இட் பொசஸ் 70 ரைபோசோம்ஸ் ரைபோசோம்களை பெற்றதாகிறது ஸோ இட் பர்ஃபார்ம் இட்ஸ் ஓன் புரோட்டீன் சிந்தசிஸ் புரத சேர்க்கையை செய்து கொள்ள முடியும் அப்ப சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கிறதுனாலையும் ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனாலையும் இவால செமி அட்டானமிக் பாடின்னு சொல்லுவோம் பாதி தற்சார்பு உறுப்புன்னு பேர் இது என்னன்னா ஃபுட்டையும் வேற தயார் பண்ணிக்கும் இது கம்ப்ளீட்டாவே தனியா இருக்க முடியுங்கிறத வச்சுக்கலாம் அப்ப சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கிறதுனாலையும் 70 ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனாலையும் இதை செமி அட்டானமிக் பாடிஸ்ன்னு சொல்லுவோம் அதை மனசுல வச்சு இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் மெம்பிரான் செல் ஆர்கானல் வித் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பிரான் இது இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு செல் நுண்ணுறுப்பாகும் வெளிச்சவ்வினையும் உட்சவ்வினையும் பெற்றிருக்கும் Inside these membranes, a matrix or the stroma is present. In the subhalin utpurathe, oru dirava pagudi liquid portion irukku, and the dirava pagudi ki matrix or stroma appdi solluva. The coin-like structure present in the matrix or stroma is said to be thylakoid, also known as granulamella. Thaniya irundha thylakoid solluva. The unit of thylakoid is said to be granum. பல தைலகாய்டுகள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதற்கு கிரானம் என்று பெயர் each chloroplastid with 40 to 60 granas and each granum with 60 to 100 thylakoids. ஒவ்வொரு பசுங்கணிகத்திலும் 40 60 கிரானாக்கள் காணப்படும் ஒவ்வொரு கிரானத்திலும் 60 தைலகாய்டுகள் காணப்படும் இந்த காயினுக்கு பேர் தைலகாய்டு பேரு காயின் எல்லாம் சேர்ந்தா அதுக்கு கிரானம்னு பேர் ஓகே சாரி தி அட்ஜசன்ட் கிரானோஸ் ஆர் கனெக்டட் பை ஸ்ட்ரோமல் லாமெல்லா ஆர் ஃப்ரெட் அடுத்தடுத்த கிரானாக்கள் ஸ்ட்ரோமல் லாமெல்லா அல்லது ஃப்ரெட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் The photosynthetic pigments actually located in the thylakoid, the granum and the grana, the granal lamella and the stromal lamella. ஒளிச்சேர்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறமிகள் the photosynthetic pigments in the granavilum, in the stromal lamellavilum காணப்படும். Clear. என்னென்ன pigments இருக்கலாம்? Chlorophylls, carotenoids and biliproteins. பச்சையம் கரோட்டினாய்டுகள் பிலி புரதம் காணப்படும் குளோரோஃபில் எடுத்திருந்த எல்லாம் ஏ பி சி டி அண்ட் இ பச்சையம் ஏ பி சி டி மற்றும் இ காணப்படும் கெரோட்டினாய்ட்ஸ்ல கெரோட்டின் ஜாந்தோஃபில் ஆல்பா கெரோட்டின் பீட்டா கெரோட்டின் பிலி புரோட்டீன்ஸ் ஆர் ஃபைகோபெலன்ஸ் எடுத்திருந்த எல்லாம் ஃபைகோ எரித்ரின் ஃபைகோ சயானின் ஃபியூகோ ஜாந்தின் இதெல்லாம் நிறமிகள் ஸோ குளோரோஃபில் ஏ பி சி டி இ கெரோட்டின் ஜாந்தோஃபில் ஆல்பா கெரோட்டின் பீட்டா கெரோட்டின் ஃபைகோ எரித்ரின் ஃபைகோ சயானின் ஃபியூகோ ஜாந்தின் இது மாதிரி நிறைய நிறைய நிறமி இருப்பான் pigments இது இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இந்த கிரானத்திலையும் the stromal lamella or fret இருக்கு பாத்தியோனோ இங்க தான் light reaction நடக்கும் it is not controlled by enzymes ஒளி வினை என்பது இந்த கிரானாவிலும் stromal lamellaவிலும் நடைபெறும் it is not an enzymatic reaction அது நொதியின் துணை கொண்டு நடைபெறாது டார்க் ரியாக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்க ஃபோட்டோசிந்தசிஸ்ல செகண்ட் ஸ்டெப்புக்கு டார்க் ரியாக்ஷன் போன கிளாஸ்ல சொன்ன இருள் வினை இட்ஸ் கண்ட்ரோல்டு பை என்சைம்ஸ் தி என்சைமேடிக் டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா
நொதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்ற இருள் வினையானது இந்த ஸ்ட்ரோமா அல்லது மேட்ரிக்ஸ்ல நடைபெறும். The non-enzymatic light reaction takes place in the grana end of the stromal lamellar fret. நொதிகளால் கட்டுப்படுத்தப்படாத ஒளி வினையானது இதிலும் இங்கும் நடைபெறும். ஓகே, அப்புறம் இங்க வேற என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்ன சர்க்குலர் டிஎன்ஏ, வட்டவடிவ டிஎன்ஏ இருக்கும். ரைபோசோம்ஸ், ரைபோசோம்கள் காணப்படும். லிப்பிடுகள் காணப்படும். ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், ஸ்டார்ச் துகள்கள் காணப்படும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இதில் காணப்படுதல். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அப்போ போட்டோசிந்தசிஸ்னா லீஃப், ஒளிச்சேர்க்கை லீஃப் இலையில நடக்காது. லீஃப்ல இருக்க மீசோஃபில்ல நடக்கும், இலையடை திசுவில் நடக்கும். இலையடை திசுவில் நடக்காது. இலையடை திசுவில் இருக்க குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில் நடைபெறும். அந்த குளோரோபிளாஸ்டிட் எடுத்துட்டோம்னா குளோரோபிளாஸ்டிட்ல எங்க நடக்கும்? லைட் ரியாக்ஷன் கிரானல் லாமெல்லா, தட் இஸ் கிரானம் அண்ட் இன் தி ஸ்ட்ரோமல் லாமெல்லார் ஃப்ரெட். கிரானல் லாமெல்லாவிலும் ஸ்ட்ரோமல் லாமெல்லாவிலும் தான் எது நடைபெறும் அப்படின்னா லைட் ரியாக்ஷன், ஒளி வினையானது நடைபெறும். தி டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா. இருள் வினையானது மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமால நடக்கும். இது போறதுக்கு முன்னாடி நீ சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகம், பிளாஸ்டிட் அப்படின்னா கணிகம்னு பேர். இந்த கணிகத்தை மூணா பிரிச்சிருக்கா எல்லாம் சின்ன கிளாஸ். குளோரோபிளாஸ்டிட், குரோமோபிளாஸ்டிட்ஸ் அண்ட் லியூகோபிளாஸ்டிட்ஸ். பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்டிட்னு சொல்லுவாங்க, வண்ண கணிகம் குரோமோபிளாஸ்டிட்னு சொல்லுவாங்க, லியூகோபிளாஸ்டிட்னா வெளிர் கணிகம்னு பேர். அப்ப லியூகோபிளாஸ்டிட் வெளிர் கணிகம், குளோரோபிளாஸ்டிட் பசுங்கணிகம் அண்ட் குரோமோபிளாஸ்டிட் வண்ண கணிகம்னு பிளாஸ்டிட்ஸ் மூணு பிரிச்சிருக்கான். லியூகோபிளாஸ்டிடோட ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ். வெளிர் கணிகம் என்பது உணவினை சேமிக்கும், தனியா செல் ஆர்கனெல்ஸ்ல படிப்போம். குரோமோபிளாஸ்டிட்ஸ் அட்ராக்ட் தி இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கலர் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ். கணிகளின் நிறத்திற்கு காரணமாகவும் மலர்களின் நிறத்திற்கு காரணமாக இருந்து அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்திருக்கும். So it is responsible for color of the flowers and fruits. மலர்கள் மற்றும் கனிகளின் நிறத்திற்கு காரணமாக இருப்பது வண்ண கணிகம். குளோரோபிளாஸ்டிட் involved in photosynthetic activity. பசுங்கணிகம் என்பது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒன்றாகும். It's an example for double membrane cell organelle. இது ஒரு இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பிற்கு உதாரணமாகும். Inside the membrane, fluid portion is same or the liquid portion is same, it is said to be matrix or stroma. சவ்வின் உட்புறத்தை காணப்படுகின்ற திரவ பகுதியினை matrix அல்லது stroma என்று அழைப்பார்கள். The matrix or the stroma with the granum and the stromal lamellar fret. இதன் உட்புறத்தை கிரானமும் ஸ்ட்ரோமல் லாமெல்லா அல்லது ஃப்ரெட்டும் காணப்படும். The coin-like structure present in the grana. Granum is said to be the thylakoid. Grana will காணப்படுகின்ற நாணயங்களை ஒத்த அமைப்புகளுக்கு thylakoidகள் என்று பெயர். The union of thylakoid is said to be the granum. Thylakoidகளின் தொகுப்பிற்கு granum என்று பெயர். Each chloroplastid with 40 to 60 grana and each granum with 60 to 100 thylakoids. ஒவ்வொரு பசுங்கணிகத்திலும் 40-60 தைலகாய்டுகள் காணப்படும். ஒவ்வொரு கிரானத்திலும் 60 கிரானாக்கள் காணப்படும். ஈச் குளோரோபிளாஸ்டிட் 40-60 கிரானா. ஒவ்வொரு பசுங்கணிகத்திலும் 40-60 தைலகாய்டுகள் காணப்படும், சாரி 60 கிரானாக்கள் காணப்படும். So each chloroplasted with 40 to 60 grana, ஒவ்வொரு பசுங்கணிகத்திலும் 40-60 கிரானாக்கள் காணப்படுது. And each granum with 60 to 100 thylakoids. ஒவ்வொரு கிரானத்திலும் 60-100 தைலகாய்டுகள் காணப்படும். The adjacent granos are connected by stromal lamella or fret. அடுத்தடுத்த கிரானாக்களை இணைக்கக்கூடிய சவ்விற்கு கிரானல் லாமெல்லா அல்லது ஃப்ரெட் என்ற பெயர். இந்த கிரானம் அண்ட் தி கிரானல் லாமெல்லா, சாரி கிரானம் கிரானல் லாமெல்லா அண்ட் தி ஸ்ட்ரோமல் லாமெல்லா,
கிரானாவிலும் கிரானாவில் உள்ள தைலகாய்டிலும் இந்த ஸ்ட்ரோமல் லேமெல்லாவிலும் என்ன நடைபெறும் என்றால் லைட் ரியாக்ஷன் ஒலிவினை நடைபெறும். இந்த மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா என்சைமேடிக் டாக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்ட்ரோமாவிலே நொதிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற இருள் வினையானது நடைபெறும். அதுல அப்புறம் நம்ம படிப்போம் சைக்ளிக் நான் சைக்ளிக் ஃபுட் பாஸ்பாரிலேஷன், ஒலி பாஸ்பாரிகரணம், இருள் பாஸ்பாரிகரணம்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அதை பத்தி. அப்புறம் வேற என்ன இங்க இருக்கும், ரைபோசோம்ஸ், 70S ரைபோசோம்ஸ் இருக்கும், லிப்பிடுகள் காணப்படும், ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், ஸ்டார்ச் துகள்கள் காணப்படும். இதெல்லாம் இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ஞாபகம் பிளஸ் சர்க்குலர் டிஎன்ஏ, பட்ட வடிவ டிஎன்ஏ. Due to the presence of circular and the circular DNA and the 70S ribosome, vatta vadiva DNA um 70S ribosome id enga irukum nee padichirukal bacteria la irukum adhu mari id rendum irukum id rendu irukkadanal thanna thane control panna mudiyum. It has got the ability to control itself, so it is a semi autonomic body in the paadi suya sarbu urupu endra alaippaarkal. இதெல்லாம் இதோட ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.